நம்மளுடைய PR-Max Academyல classes எல்லாமே appல தான் எடுக்கிறோம். TNPSC Assistant Statistical Investigator Examinations prepare பண்ணிட்டு இருக்கற statistics major க்கு நம்ம classes கொடுத்துட்டு இருக்கோம். appல classes எடுக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டட் ஆயிடும். லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலைனாலும் நீங்க ரெக்கார்டிங்ஸ்ல போய் பார்த்துக்கலாம். இப்ப கிளாஸ் 1 மிஸ் பண்ணவங்க அந்த வீடியோஸ 65 students பார்த்திருக்காங்க. பட் ரொம்ப நாளா நாங்க classes எடுக்கிறதுனால 9 units முடிச்சிட்டோம். சோ இப்போ யாராவது classes join பண்ணீங்கன்னா இந்த 9 units-ஐ நீங்க ரெக்கார்டிங்ல தான் பார்த்துக்கணும். 10th unit live class-உம் attend பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா appல recorded ஆகி இருக்கும் இல்லையா அதையும் பார்த்துக்கலாம். சோ live classes attend பண்ண முடியாத பட்சத்துல ரெக்கார்டிங்ல போய் பார்க்குற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்ட்ரஸ்டடா இருக்குறவங்க कांटेक्ट பண்ணுங்க. நம்மளுடைய PR-Max Academy-ல TNPSC combined statistics subordinate services NET TET PGDRB GRB Polytechnic TRB engineering colleges SCRT examinations in the examinations online coaching கொடுத்துட்டுருக்கிறோம். government competitive examinations clear பண்ணன நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இதுல classes எடுத்துட்டுருக்கிறோம். so admissions வேணும்னு நினைக்கிறவங்க कांटेक्ट பண்ணுங்க. thank you. Deflating means making allowance for the effect of changing price level. Making allowance for the effect of changing price level. இந்த ஸ்டேட்மென்ட்ல இருந்து நமக்கு என்ன புரிய வருதுனா சொல்லுங்க மேம். ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா வைங்க மேம். ஓகே மேடம். நவ ஓகே. ஓகே. Deflating the index number. Making allowance of the effect of changing price level. ஒவ்வொரு வருஷத்துக்கும் price level increase ஆகிட்டே இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு எவ்வளவு எஃபெக்ட் அலவன்ஸ் கொடுத்தா அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்காக தான் இந்த டீஃப்ளேட்டிங் தி இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ தி ஐடியா ஆஃப் பர்ச்சேசிங் தி இது நான் நேத்து வீடியோல வந்து கோ த்ரூ பண்ணிருப்போம். அதையும் லிசன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபார்முலா வச்சு மூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம real wage அப்படினு இங்க ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. மணி ஆர் நாமினல் வேஜ் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்டு 100. இந்த பிரைஸ் இண்டெக்ஸ்ங்கிறது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸோட வேல்யூஸை தான் நம்ம இந்த டினாமினேட்டர்ல யூஸ் பண்ணுவோம். ஆவரேஜா ஒருத்தவங்களோட வேஜஸ் வந்து நியூமரேட்டர்ல யூஸ் பண்ணுவோம். இன்டு 100 இதுதான் ரியல் வேஜை கால்குலேட் பண்றது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு வருஷத்தோட பிரைஸ் சேஞ்சஸை பொறுத்து ஒரு கமாடிட்டிஸை வாங்குறது ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற இன்கம் ரியல் வேஜ் அப்படின்னு சொல்றாங்க. The real income is also known as deflated income. The real income is also known as deflated income. இது ஒரு 1 mark-ஆ கேட்கலாம். This technique is extensively used to deflate value series or value indices, rupee sales, inventories, income wages and so on. இப்போ இந்த following problem பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். Question என்னன்னா the adjoining table shows the average wage in rupees per hour of workers in a factory during the year 1987 to 1988 வரைக்கும் ஒரு ஃபேக்டரியில வர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட per hour ஓட சாலரியை கொடுத்திருக்காங்க. so also are given the consumer price indices for this year. consumer price இங்க கொடுத்திருக்காங்க. இதுதான் நம்ம டினாமினேட்டர்ல யூஸ் பண்ண போறோம். first column அதாவது average wage தான் நியூமரேட்டர்ல யூஸ் பண்ணுவோம். into 100 போடும்போது நமக்கு real wages தெரிஞ்சிரும். deflated wages தெரிஞ்சிரும். ஆனா இங்க என்ன क्वेश्चन சொல்றாங்கன்னா determine the real wage of the railroad workers during the year 1987 to 1998 as compared to their wages in 1987. 1987 பேஸ் இயரா வச்சு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. இங்க வந்து ரெண்டு 1987 to 89 வந்து பேஸ் இயரா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கு வந்து பேஸ் ஷிஃப்டிங்னு சொல்லிட்டு நேத்து லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். பேஸ் ஷிஃப்டிங்க்கு ஃபார்முலா பார்த்திருப்போம். அந்த ஃபார்முலா வச்சு புதுசு நியூ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்ம புதுசா ஒரு பேஸ் இயர் போட்டதுக்கான கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரியல் வேஜஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். Second question B என்ன சொல்லிருக்காங்கன்னா use the consumer price index to determine the purchasing power of the rupee for various years assuming 1987 one rupee was strictly worth rupee 1 in purchasing power. Purchasing power way reciprocal 1 by consumer price index தான் purchasing power ன்னு நேத்து ஃபார்முலா பார்த்திருப்போம். இப்ப நம்ம வந்து क्वेश्चनல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இவ்ளோ ப்ராப்ளம்லாம் காம்ப்ளிகேட்டடா கேட்க மாட்டாங்க. purchasing power கேட் கன்சூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் கொடுத்து purchasing power கேட்டா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி average wage கொடுத்து கன்சூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் கொடுத்து ரியல் wages கேட்டா deflated or real wages கேட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கறதை இப்ப பார்க்க போறோம். 1987 தான் பேஸ் இயர். கன்சூமர் பிரைஸ் இன்டெக்ஸ்ல எப்பயுமே பேஸ் இயரோட கன்சூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் 100. அடுத்தது 1987 to 8800, 1987 to 89 பேஸ் இயரா வச்சிருக்க கன்சூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் இந்த டேபுலர் காலத்துல கொடுத்திருக்காங்க. சோ டினாமினேட்டர்ல நம்ம என்ன எழுதுவோம், இந்த ஃபார்முலா பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். பேஸ் ஷிஃப்டிங்ல உள்ள ஃபார்முலாஸ், பேஸ் ஷிஃப்டிங்ல உள்ள ஃபார்முலாஸ் நம்பர் ஆஃப் த நியூ பேஸ் இயர் numeratorல old index number of the year into 100. So denominatorல index number of the new base year, numeratorல old index number of the year into 100. அப்படி பார்க்கும்போது இங்க வந்து new index, new base yearங்கிறது எது, 1987. So அதோட index number 95.5. So எல்லா index numbersலயும் 95.5 தான் டினாமினேட்டர்ல இருக்கும். நியூமரேட்டர்ல என்ன பண்ணணும், ஓல்டு இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் இயர், ஓல்டு இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் 1988 என்ன, 102, அது நியூமரேட்டர். இன்டூ 100 பண்ணும்போது ரீகாஸ்டட் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் கிடைச்சிரும். ரீகாஸ்டட் கன்சூமர் இண்டெக்ஸ் பிரைஸ்னா என்ன, 87 மட்டும் பேஸ் இயரா வச்சு நம்ம கண்டுபிடிச்ச இண்டெக்ஸ் நம்பர் கிடைச்சிரும். இங்க வந்து 1987 to 89 வரைக்கும் 100ன்னு சொல்லி கண்டுபிடிச்ச இண்டெக்ஸ் நம்பர் தான் ஓல்டு இண்டெக்ஸ் நம்பர்ஸ். இப்ப நம்ம நியூவா கண்டுபிடிச்சது இது, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு டீஃப்ளேட்டடா கண்டுபிடிக்க சொல்றாங்க. டீஃப்ளேட்டட் ரியல் வேஜஸ் ஃபார்ம்ல என்ன பார்த்தோம், நியூமரேட்டர்ல ஆவரேஜ் வேஜஸ் அதாவது இன்கம் டிவைடட் பை கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இவங்களே இந்த டாப்ல எழுதிருக்காங்க பாருங்க, செகண்ட் காலம் டிவைடட் பை ஃபோர்த் காலம் இன்டூ 100, அதாவது ஆவரேஜ் இன்கம் divided by consumer price index into 100. அப்படி பண்ணும்போது 119, 119, 124, 135 இப்படி deflated values கிடைச்சிரும். purchasing powerனா என்ன, 1/4, அதாவது 1 by consumer index, price index, நியூவா கண்டுபிடிச்ச consumer price index. so 1/400னா 1.00, 1 rupee. அதே மாதிரி செகண்ட் வேல்யூ 1/107.6, இதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா நமக்கு 0.93 கிடைக்கும். இதே மாதிரி 1/4 ஃபர்ஸ்ட் கால 1/4 காலத்தை நம்ம போட்டோம்னா நமக்கு பர்ச்சேசிங் பவர் இதுல கிடைச்சிரும். இப்ப டீஃப்ளேட்டட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு புரியுதா, இந்த ஃபார்ம்ல மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டீஃப்ளேட்டட் வேஜ் ஆர் டீஃப்ளேட்டட் இன்கம் ஆர் ரியல் வேஜ்னு கேட்டாங்கன்னா ஒருத்தவங்க எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க டிவைடட் பை அந்த இயருக்கான கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்டூ 100, இவ்வளவுதான் இந்த ஃபார்முலாவை கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர்ல இந்த ஃபார்முலா மட்டும் கேட்டுக்கோங்க, ரியல் வேஜ்னா என்ன ஃபார்முலா அப்படின்ட்டு. இது இந்த கொஸ்டின் வேண்டாம், இது தெரியாம ஸ்கேன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. டீஃப்ளேட்டட் இண்டெக்ஸ் கான்செப்ட் மட்டும் திருப்பி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். நம்ம நிறைய வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் அப்படிலாம் பார்த்தோம். இது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கான இண்டெக்ஸ் நம்பர்ஸ். எப்படி கன்சியூமருக்கான இண்டெக்ஸ் நம்பர் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பரோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கான இண்டெக்ஸ் நம்பர் இது. இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இயர்ஸ் ஆஃப்டர் இயர்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, குவான்டிட்டி வைஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மெஷர்ஸ் த சேஞ்ச் இன் த லெவல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன் அ கிவன் பீரியட் அஸ் கம்பேர்ட் டு த பேஸ் பீரியட். ஹியர் இட் ஷுட் பி கெப்ட் இன் மைண்ட் தட் இட் மெஷர்ஸ் த சேஞ்ச் இன் த குவாண்டம் ஆஃப் and not in values. quantity தான் measure பண்றாங்களே ஒழிஞ்சு அதோட values measure பண்ணல. values பொறுத்த வரைக்கும் பிரைஸும் இன்க்ளூட் ஆயிடும். நம்ம வந்து குவான்டிட்டியை மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல கால்குலேட் பண்றோம். The data for index of industrial production includes production of private and public sector. The formula for computing index of industrial production for the current year 1 as compared to base year. இது formula. இந்த Q1i divided by Q0iங்கிறது quantity relative. நம்ம எப்படி price relative, quantity relative பார்த்திருப்போம்ல. Q01 is equal to Q1. Q01 is equal to Q1 divided by Q0 அப்படிங்கிறது. So இதுதான் கொடுத்திருக்காங்க. இது வந்து capital QI into W அப்படின் கொட numeratorல mention பண்ணலாம். Divided by weightage, where I values over all items of industrial production. WIs represents the weights based on the relative importance of different outputs. Weightage. The index of industrial production throws light on the industrial development of a country and also the availability of industrial goods. So, index of industrial production வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கண்ட்ரியில இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எவ்வளோ இருக்கு, கூட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இந்தியன் சினாரியோ. த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கம்பைலேஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. யார் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை ரிலீஸ் பண்றாங்கிறத ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். This is a monthly index and is intended to measure the change over time in the volume of industrial production. Uses of index numbers. Uses of number இது நான் handwritten notes இருக்கு, but full-ஆவே theory-ஆ இருக்கிறதுனால நமக்கு points போதும், நான் highlight பண்ணிருக்க points போதும், but ஒரு understanding-காக full-ஆ read பண்ணாதான் நமக்கு ஒரு understanding வரும். நான் இப்ப highlighted points மட்டும் சொல்றேன், புரிஞ்சு பண்ணுங்க. Uses of index number. Index number as economic barometer. நம்ம previous year question discuss பண்ணும்போது பார்த்தோம். Index number is economic barometer ன்னு ஆப்ஷன்ல கொடுத்து ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. In the words of D. Simpson and Kafka, index numbers are today one of the most widely used statistical device. They are used to take the pulse of the economy and they have come to be used indicators of inflationary or deflationary tendencies. So, inflate ஆயிருக்கா, deflate ஆயிருக்கா, பணத்தோட மதிப்பு அதிகமாயிருக்கா, கம்மியாயிருக்கா அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்படிங்கறத கண்டுபிடிக்க இண்டெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சிம்சனும் கேப்காவும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் யூசஸ் வந்து இண்டெக்ஸ் நம்பர் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டடிங் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெண்டன்சிஸ். ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெண்டன்சின்னு சொல்லிட்டு டைம் சீரீஸ்ல நம்ம பார்த்திருப்போம். செக்யூலர் ட்ரெண்ட், சைக்கிளிக் சேஞ்சஸ், அப்புறம் சீசனல் சேஞ்சஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து இண்டெக்ஸ் நம்பர் வந்து ட்ரெண்டை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா நம்ம நார்மலாக இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். அதுலலாம் நம்ம ஃபேமிலி பட்ஜெட் என்கொயரிலாம் வந்து நம்ம என்கொயரி பண்ணும் போது ப்ரைஸ் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்ன சுச்சுவேஷன்னால எக்கனாமி டவுன் ஆயிருக்கு அப்படிங்கும் போது நம்ம அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும் போது ஆப்வியஸா நமக்கு ட்ரெண்ட் அண்ட் டெண்டன்சிஸ் பத்தி தெரிஞ்சிடும். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டடிங் ட்ரெண்ட் அண்ட் டெண்டன்சிஸ். அடுத்தது இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஹெல்ப் இன் ஃபார்முலேட்டிங் டிசிஷன் அண்ட் பாலிசிஸ். கண்டிப்பா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன இண்டெக்ஸ் சொல்லலாம், இம்பார்ட்டனா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் எல்லாம் வச்சுதான் வந்து மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி மினிமம் வேஜ் ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதே டிசைட் பண்றாங்க. ஸோ அது ஒரு பாலிசிஸ் டெசிஷன்ஸ் மேக் பண்றதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு இண்டெக்ஸ் நம்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறது ஒரு யூசஸ். நெக்ஸ்ட் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸஸ். ஸ்பெசிபிக்கா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸஸ் எதுக்காக எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்.